ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேமிலி லவர்ஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் திஸ் இஸ் சக்தி. இன்றைக்கி நாம் வந்து ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, சென்ட்ரல் லண்டனுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். என்னடா எப்போ பார்த்தாலும் சென்ட்ரல் லண்டனுக்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா, அதையே காமிக்கிறாளே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நிறைய அட்ராக்ஷன் அங்கே தாங்க இருக்குது, ஒரு நாளில் பார்க்க முடியாது. அதனால தாங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் போகும்போதெல்லாம் நான் வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ குவாரண்டைன் பீரியட் தான், ஸோ அதனால் வந்துட்டு சோசியல் டிஸ்டன்சிங் 2 meters மெயின்டைன் பண்ணி தான் எல்லாம் இருக்காங்க. நாங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நிறைய சைக்கிளிங்ஸ் பார்க்கலாம், ஏன்னா வந்து இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அதனால வந்து நிறைய சைக்கிளிங்ஸ் பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம வந்து கார் பார்க் பண்ணதான் போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து நம்ம கார் பார்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம பார்க் பண்ணணும். அதை மீறினா நமக்கு ஃபைன் உண்டு. சென்ட்ரல் லண்டனில் மட்டும் இல்லை, எல்லா இருக்கிற ஏரியா, எங்கள் வீடு சைடு ஆகட்டும், எந்த ஏரியானாலும் ஆகட்டும், இந்த ஊரில் வந்து நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி தான் பார்க் பண்ணணும். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, சென்ட் பால்ஸ் கேத்தட்ரல் சர்ச், அதுக்கப்புறம் மில்லினியம் பிரிட்ஜ். இந்த ரெண்டு இடம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ டேட்டே மாடர்ன் வீடியோ வீடியோ பார்க்காதுங்க, கண்டிப்பாக பாருங்கள். நான் மேலே ஐ பட்டனில் நான் கண்டிப்பாக அந்த வீடியோட லிங்க் போடுறேன். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, அங்கேருந்து நம்ம வந்து ஒரு 10th ஃப்ளோர்லேருந்து அந்த அழகான வியூ பார்த்துருப்போம். அங்கே சென்ட் பால்ஸ் கேத்தட்ரல் சர்ச்சும் மில்லினியம் பிரிட்ஜும் மேலேருந்து பார்த்துருப்போம். இப்போ நம்ம அதை பக்கத்தில் பார்க்க போகிறோம், அதை தாங்க நான் சொல்கிறேன். அதே மாதிரி என்னோட லண்டன் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து பார்க் பண்ண போயிட்டு இருக்கோம். இப்போ பார்க் பண்ணியாச்சு. ஸோ இதுதாங்க அந்த டாட்டே மாடனுக்கு கீழே இருக்கிற ஏரியா. அழகான ஒரு குட்டி பார்க் மாதிரி இருக்கு. இப்போ வெயில் அடிக்கிறனால நிறைய பேர் வந்து உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து போறாங்க. ஸோ இதுதான் வந்து தேம்ஸ் நதி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதாங்க தேம்ஸ் நதி. ஸோ இங்க ஒரு குட்டி பீச் மாதிரியும் இருக்கு, பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இதுதாங்க அந்த சென்ட் பால்ஸ் கேத்தட்ரல் சர்ச், நம்ம அங்கே தான் பார்க்க போக போகிறோம். இந்த அழகான பியூட்டியை நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருங்க. இப்போ நம்ம வந்து சென்ட் பால்ஸ் கேத்தட்ரல் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம். இது மெயின் என்ட்ரன்ஸ் கிடையாது, வேற தான். நாம இப்போ இந்த வழியா போய் மெயின் என்ட்ரன்ஸையும் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான மரங்கள், இதெல்லாம் ரிலாக்ஸேஷனுக்காக இதெல்லாம் வச்சுருக்காங்க. உட்காந்து எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க, கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த சம்மரில். இப்போ நம்ம உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் கண்டிப்பாக காமிக்கிறேன், அதை பாருங்கள். இதுதாங்க சென்ட் பால்ஸ் கேத்தட்ரல் சர்ச்சோட மெயின் என்ட்ரன்ஸ். எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குது பாருங்கள். இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் சர்ச் பில்டிங் சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஐ திங்க் இது வந்து லிவர்பூல் கேத்தட்ரல் சர்ச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை சுற்றி நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது, ஏன்னா இது ஒன் ஆஃப் த மெயின் அட்ராக்ஷன் கூட சொல்லலாம். கண்டிப்பாக மக்கள் வந்து இதை விசிட் பண்ணாமல் போக மாட்டாங்க. ஸோ அதுக்காக நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Thank you.
இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மில்லினியம் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜை வந்து மில்லினியம் ஃபுட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெடஸ்ட்ரியன் பர்பஸ்க்காக இதை கட்டியிருக்காங்க. முழுக்க முழுக்க ஸ்டீலில் தான் இந்த பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் வந்து 1998 வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. ஆனால் ஓப்பன் பண்ணது வந்து ஜூன் 2000 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணும்போது மக்கள் எல்லாம் ஏற விட்டு பார்ப்பாங்க இல்லையா, அப்படி பார்க்கும்போது மக்களோட வெயிட்டை வந்து கொஞ்சம் தாங்காம வாபிள் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து இந்த லண்டனர்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா வாபிளி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்கன்னா. இப்போ நான் க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த கிரீன் பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்ல அதுதாங்க வந்து பழைய லண்டன் பிரிட்ஜ். நம்ம ரைம்ஸ்ல எல்லாம் வரும்ல அதுதான் அந்த பிரிட்ஜில் தான் வந்து க்ரூஸ் வரும்போது ஓபன் பண்ணுவாங்க அந்த பிரிட்ஜை. ஆப்போசிட்ல தெரியுதுல்ல ஒரு ஷார்ப்பான பில்டிங், அந்த பில்டிங் பேர் வந்து ஷார்ட் பில்டிங் சொல்லுவாங்க. இந்த பில்டிங்ஸ் அண்ட் ரிவர் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுதாங்க நான் சொன்ன டேட்டே மாடர்ன் பில்டிங். இப்போ நாம் அது கீழே தான் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கிங் போயிட்டு இருக்கோம். இந்த இடத்த நான் சொல்லி ஆகணும், இதுதாங்க ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட்டுன்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த பிரிட்ஜோட பில்லரும் கீழே பில்லரும் மேலே சென்ட் பால் கேத்தட்ரல் சர்ச்சோடதும் ஜாயின் ஆன மாதிரி தெரியும். இது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பிளேஸ் மாதிரி. இது வந்து டவர் ஆஃப் லண்டன். அதுக்கப்புறம் இது இன்னும் நாங்கள் பார்க்கல, ஒன்ஸ் நாங்கள் போனால் கண்டிப்பாக அதை பற்றி நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த லண்டன் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, ரைம்ஸில் வருமே பழைய லண்டன் பிரிட்ஜ், அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. உள்ளே நம்ம நடந்து போக போகிறதில்ல, ஜஸ்ட்டு வெளியிலேருந்து தான் பார்க்க போகிறோம். இது தாங்க அது. இந்த வீடியோவை நான் இதோட